உலக மக்கள் அனைவரையும் படைத்த ஒரே இறைவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் உலக மக்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாக அருள் கொடையாக வந்துதித்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே பல்வேறு கருத்துக்களை கேட்டு வருகிறீர்கள். அதிலே தமிழக அரசு சிறுபான்மை மக்களுக்கு செய்யக்கூடிய சலுகைகளை பற்றி நாம் அறிய வேண்டும். இது சம்பந்தமாக நமக்குள்ள சலுகைகளை நாம் நழுவ விடலாமா என்ற ஒரு புத்தகத்தை எங்கள் இலக்கிய கழகம் சார்பாகவும் சி ட்ரஸ்ட் சார்பாகவும் நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இதை வழங்கியிருக்கிறோம். சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது நீண்ட நெடுங்கால கோரிக்கையாக இருந்தது. நம்முடைய மறைந்த தலைவர் கண்ணியத்திற்குரிய காயித மில்லத் அவர்கள், தலைவர்கள் சிராஜுல் மில்லத் என்று சொல்லக்கூடிய அப்துல் சமத் சாஹிப் அவர்கள், அதேபோன்று நம்முடைய ஷம்ஷீரே மில்லத் என்று சொல்லக்கூடிய நம்முடைய லத்தீப் சாப் அவர்கள், பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வந்தன. இவ்வாறு கேட்ட ஒரு நிலையில்தான் 2007 நம்முடைய இலக்கிய கழகத்திலே நான் பொதுச் செயலாளராக இருக்கும்போது 3 நாள் இலக்கிய மாநாடை ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த மாநாட்டிற்கு பல்வேறு நாடுகளிலிருந்து பேராளர்கள் கலந்து கொண்டார்கள். இலங்கையிலிருந்து அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள், மலேசியாவிலிருந்து அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள், அதேபோன்று தாய்லாந்து, ஹாங்காங், நம்முடைய அரபகம், அமீரகம் என்று பல்வேறு பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில் நாம் அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களை அழைத்திருந்தோம். அன்றைய ஆளுநர் மேதகு பர்னாலா அவர்களையும் நாம் அழைத்திருந்தோம். இருவரையும் வைத்து கொண்டு சுமார் 40 நிமிடம் நான் டாக்டர் கலைஞரிடம் கோரிக்கை வைத்தேன். கலைஞருடைய பாராட்டி பேசிவிட்டு, அன்பு தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் பல நன்மைகளை செய்தாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு நன்மை என்ன என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு தான். நீண்ட நெடுங்காலமாக எங்களுடைய தலைவர்கள் கேட்டார்கள், நீங்கள் தரவில்லை. எங்களுடைய காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவிலே இடஒதுக்கீடு தந்திருக்கிறது, அதேபோன்று கேரளாவிலே தந்திருக்கிறது, ஆந்திராவிலே தந்திருக்கிறது. நீங்கள் முஸ்லீம்களுக்கு மிக வேண்டியவர்களாக நேசிக்கப்படக்கூடியவராக இருக்கிறீர்கள், நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் வேறு யார் தருவார்? செங்கல் அனுப்பிய அந்த அம்மையாராக தருவார்? யாரும் தரமாட்டார்கள். ஆகவே நீங்கள் தர வேண்டும். இதில் என்னுடைய மகன் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார். 98 விழுக்காடு மதிப்பெண் பெற்றும் கூட அவருக்கு ஒரு மருத்துவ இடம் கிடைக்கவில்லை. எனக்கே இந்த நிலைமை என்றால் இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன என்று கேட்டுவிட்டு, இந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் அவசியம் வழங்க வேண்டும் என்று அந்த மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டங்களையும் எடுத்து சொன்ன பிறகு அன்றைய தினம் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் சொன்னார், நண்பர் இதயத்துல்லா அவர் சொல்வது அப்படித்தான் சொல்வார். இதயத்துல்லா கூறுவது போன்று இந்த இடஒதுக்கீடு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் நடைமுறையில் இருக்குமானால் நாளைக்கே அவசர சட்டம் கொண்டு வருகிறேன், அந்த அவசர சட்டத்தில் கையெழுத்திட வேண்டிய ஆளுநரும் இதோ இருக்கிறார் என்று சொன்னார்கள். சொன்ன பிறகு ஓரிரு மாதத்திலே அதற்காண்டி ஒரு கமிஷனை நியமித்து அந்த கமிஷன் மூலமாக இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். 5.5 விழுக்காடு கேட்டிருந்தோம், ஆனால் கொடுத்தது 3.5 தான். இருந்தாலும் 2011 என்னுடைய மகனுடைய திருமண விழா காமராஜர் அரங்கத்தில் நடந்தது. இந்த மாநிலத்துடைய தலைமை செயலாளர், தலைமை அமைச்சர்கள், அதேபோன்று முதல்வராக இருக்கக்கூடிய கலைஞர் வந்திருந்தார், அதேபோன்று தலைமை நீதிபதி இக்பால் அவர்களும் வந்திருந்தார்கள். இப்படி பல்வேறு அதிகாரிகள் வந்த நேரத்திலே அங்கே கலைஞர் அவர்களிடம் நான் இந்த கோரிக்கையை வைத்தேன். இந்த கோரிக்கையை, எங்களிடம் 7 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்தது, அதில் 2 விழுக்காடை நீங்கள் குறைத்து பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு எடுத்துக்கொண்டால் பரவாயில்லை, எங்களுக்கு 5 விழுக்காடு தாருங்கள், ஏற்கனவே நான் கேட்டு நீங்கள் 3.5 விழுக்காடு கொடுத்தீர்கள், மேலும் ஒரு 1.5 விழுக்காடை சேர்த்து 5 விழுக்காடாக கொடுங்கள் என்று சொன்ன பொழுது கலைஞர் அவர்கள் என்னை இதயத்துள்ளா அவர்கள் அழைத்தது மனவிழாவிற்கா மாநாட்டிற்கா என்று கிண்டல் அடித்துவிட்டு, என்னிடம் அவர் நேரில் அருகே உட்கார்ந்து பேசும்போதும் சொன்னார், அவர் மேடையிலே பேசும்போதும் சொன்னார், அவர் நினைத்தது நடக்கும்,
அந்த அடிப்படையிலே அவருக்கு இந்த ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தருவோம் என்று சொன்னார். ஆனால் 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவள் ஆட்சிக்கு வர முடியாதனால் அவரால் கொடுக்க முடியவில்லை. இன்று அவருடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த இடஒதுக்கீடு 2007 கிடைத்த பிறகு நாங்கள் மகளிர் உதவும் சங்கம் வேண்டும் என்று கேட்டோம். 10 லட்சம் கொடுத்தால் 20 லட்சம் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டம், அதையும் கொடுத்தார். எங்களுடைய முஸ்லீம் மகளிர் பிசி விடுதியிலே தங்குவதில்லை, அவர்களுக்கு நீங்கள் தனி விடுதி வேண்டும் என்று நாம் கேட்டோம். கேட்டவுடன் ஏறத்தாழ 15 விடுதிகள் ஆண்டுக்கு 5 என்று கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவனம் டாம்கோவிலே வட்டியில்லாத கடன் உதவி வேண்டும் என்று கேட்டோம். குறைந்தபட்ச 4% அந்த கடன் உதவி அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டோம், கொடுத்தார். வெளிமாநிலங்களிலே பயன்படுத்தப்படாத மத்திய அரசுடைய ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் கூடுதலாக உங்களுடைய கால் பங்கு தொகையை ஒதுக்கி 3 ரூபங்கு தங்க தொகையை பெற்றுக்கொடுங்கள் என்று கேட்டோம். பல்வேறு ஸ்காலர்ஷிப்பை நமக்கு கொடுத்தார். உலமா வாரியம் வேண்டும் என்று கேட்டோம். இப்படி நான் ஒவ்வொரு முறையும் கேட்ட பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்தார்கள். காரணம், நான் அவரிடம் எதையும் கேட்டதில்லை. இன்று சமுதாய மக்கள் சிறைவாசிகளுடைய பிரச்சனை, 138 பேரை நம்முடைய கோரிக்கைக்கு ஏற்று என்று விடுதலை செய்தார். இன்று 37 பேர் விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறார்கள். நான் கடந்த 2-3 நாட்களாக தமிழக முதல்வர் அவரிடம் அவருடைய தனிச்செயலாளர் மூலமாக மனு கொடுத்தேன். தலைமை நிலை செயலாளர் திரு இரே என்பவை சந்தித்தேன். அதேபோன்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களை சந்தித்தேன். அதேபோன்று உள்துறை செயலாளர் பணீந்தர் ரெட்டி அவரை சந்தித்தேன். இப்படி சந்தித்து அந்த 37 சிறைவாசிகள் மட்டுமல்லாமல் இந்து மதம் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய 14 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். நிச்சயமாக ஒரு பகுதி பேரை வெகு விரைவிலே விடுவேன் என்று அமைச்சர் சொன்னார். நீங்கள் முழுமையாக விட வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். இப்படி சமுதாயத்திற்காக நாங்கள் எந்த விதமான வசூலும் செய்யாமல் இந்த நல்ல காரியங்களை செய்து வருகிறோம். நாம் கேட்பதெல்லாம் உங்கள் ஊரிலே ஏழைகளுக்கு ஜக்காத்து பைத்துல் மாலை அமைத்து ஜக்காத்தை வசூல் செய்து நமக்கு நாமே திட்டம் போல நம்ம ஊரிலே நம்முடைய மக்களுக்கு உதவி செய்யுங்கள். அதே போன்று கல்வி உதவித்தொகை கொடுங்கள், மாத பென்ஷன் கொடுங்கள். அதே போன்று உங்களுடைய பகுதிகளிலே கல்விக்காக வேண்டி 2 SSLC பரீட்சைக்கு பள்ளிவாசல் வளாகங்களிலே பயிற்சி வகுப்புகள் நடத்துங்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக 10 இடங்களிலே இந்த கோச்சிங் சென்டரை ஆரம்பித்தோம். அதுபோன்று நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று இந்த சமுதாயம், இந்தியாவில் எல்லா சமுதாயமும் முன்னேறினால்தான் இந்தியா முன்னேறியதாக ஆகும். ஆக முஸ்லீம் சமுதாயமும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நாமும் அதற்காண்டி முயற்சி எடுக்க வேண்டும். ஆக இந்தியாவிலே அனைவரும் முன்னேற வேண்டும், இஸ்லாமிய சமுதாயம் முன்னேற வேண்டும். இதற்காக உள்ள சச்சார் கமிட்டி என்ற, அதே போன்று நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் போன்றவற்றை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். இறைவன் அருளால் எல்லாம் நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், வாழ்த்துக்கள்.